स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे ज्ञानते ताण्डिय रसं இந்த ஞானத்தை தாண்டிய ரசங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுனாலேயே உங்களுடைய மன அமைப்பு புதிய அமைப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா கருத்துக்கள் கேட்டாலே நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவை, சில கருத்துக்கள் அனுபவித்தால் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவை. இந்த ஞானத்தை தாண்டிய ரசங்கிற சத்தியம் கேட்டாலே நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சத்தியம். ஞானத்தை தாண்டிய ரசம் அந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனை இதை உதாரணமா சொல்லலாம். கிருஷ்ணனால் ஞானியாக அமர்ந்து தியானம் பண்ணவும் முடியும், புத்தரை போல அமர்ந்து அந்த மோன நிலையிலே தவ நிலையிலே இருந்து உபதேசம் பண்ணவும் முடியும், இறங்கி கோபிகைகளோடு ராசலீலை பண்ணவும் முடியும், புத்தரால ஞானத்தில் உட்கார்ந்து இருக்க முடியும், அவ்வளவுதான். புத்தர் டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முடியாது, அவரால் ஆட முடியாது, அவரால் நடனம் ஆட முடியாது. ஆனால் கிருஷ்ணனால் நடனமிடவும் முடியும். ஞானத்தை தாண்டிய இந்த ரசத்தை தன் வாழ்க்கையின் ராசமாக மாற்றியவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஞானத்தை தாண்டிய ரசத்தை தன் வாழ்க்கையின் ராசமாக மாற்றியவன், ராசலீலையாக. ஈஸ்வரனாலையும் ரெண்டையும் பண்ண முடியும். ஈஸ்வரனால தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பவனும் அதே ஈஸ்வரன் தான். ஆனந்த நடராஜனாக ஆனந்த சபையிலே தாண்டவம் விடுபவனும் அதே ஈஸ்வரன் தான். அவரால் ரெண்டும் பண்ண முடியும். ஞானத்தை தாண்டிய ரசத்திற்குள் நுழைய முடிந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர், அதே மாதிரி ஈஸ்வரன். அருமையான ஒரு பாகவத கதை. கிருஷ்ணனை சுற்றியும் பல கோபிகைகள், எண்ணிறந்த அழகான இளம்பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிசுபாலனுக்கும் அதே மாதிரி பல மனைவிகள். சிசுபாலன் தான் பாகவதத்தோட வில்லன். அப்போ அந்த காலத்தில் கிருஷ்ணனை எதிர்த்து அவரை மாதிரியே வாழ முயற்சி பண்ணான். கிருஷ்ணனுக்கும் பலாயிரம் கோபிகைகள், சிசுபாலனும் அதே மாதிரி பல இளம்பெண்களை தன்னுடைய அரண்மனையில் தாசிகளாக வைத்திருந்தான். ரொம்ப அழகாக ஒரு ரிஷி கேட்கிறாரு, கிருஷ்ணனை சுற்றி இருக்கிற இளம்பெண்களை மட்டும் கோபிகைகள்னு சொல்றீங்க, பக்தைகள்னு சொல்றீங்க, ஆனால் சிசுபாலனை சுற்றி இருந்த இளம்பெண்களை ஏன் தாசிகள்னு சொல்றீங்க, வேசிகள்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப அழகாக பாகவதகாரர், பாகவதத்தினுடைய உரையாளர், அது பாகவதத்தை சொல்லிய சுகபிரம்மம் மிக அழகாக விளக்கம் கொடுக்கிறார். ரொம்ப அருமையான விளக்கம். விளக்கம் மட்டுமில்லை, சத்தியம். கோபிகைகளும் கிருஷ்ணனும் இருவருமே ஞானத்தின் உச்சியை அடைந்து விட்டிருந்தார்கள். அவர்கள் செய்தது ஞானத்தை தாண்டிய ரசம். கோபியர்களுக்கும் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே ஆசை அச்சம் கடந்த உணர்வை ஒருமுறையாவது அனுபவித்து விட்டார்கள், ஞானத்தை அடைந்து விட்டார்கள். அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் வேற வேற இல்லைன்னு தெரியும். கோபியர்களுக்கு தெரியும் தானே தான் கிருஷ்ணனா இருக்கிறோம்னு, கிருஷ்ணனுக்கு தெரியும் தான்ற உணர்வே தான் கோபியர்களா இருக்காங்கன்னு. அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த உணர்வு நிலையிலே அபேத நிலையை அடைந்து விட்டார்கள். அந்த ஞானத்தை அடைந்து அதை தாண்டி எளிமையான விளையாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, உங்களுடைய குழந்தைக்காக நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கும் தெரியும் அது உங்க பணம் தான், குழந்தைக்கும் தெரியும் அது உங்க பணம் தான்.
ஆனா குழந்தை அதுல இருந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து உங்களுக்கு உங்க வாயில திரும்ப வச்சா எப்படி இருக்கு? குழந்தை கொடுக்கலன்னா நீங்க சாப்பிடாம போயிட போறீங்களா? பட்டினி கிடக்க போறீங்களா? ஏதாவது மிஸ் ஆயிடுது போதா? ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இது உங்களது தான் அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை திருப்பி கொடுக்கும்போது அது ஒரு இனிமையான லீலை. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனும் சரி கோபியர்களும் சரி ரெண்டு பேருக்குமே அந்த பூரணமான ஞானம் மலர்ந்து விட்டது. அவங்க ரெண்டு பேருக்குமே உடலாலே அடைகின்ற சுகம் ஒன்று இல்லை, இரண்டு பேருமே உணர்வினாலே உத்தம நிலையை அடைந்தவர்கள். கோபியர்களுக்கு தெரியும் பரம்பொருளான பிரபஞ்ச சக்தியே அங்க கிருஷ்ணன் அப்படிங்கிற வடிவத்தில் விளையாடிட்டு இருக்குன்னு. கோபியர்களுக்கும் கிருஷ்ணனை தொடுவதாலே ஒரு சுகம் தேவையில்லை, கிருஷ்ணனுக்கும் ஸ்தூல சரீரத்தால பிசிக்கலான உடலாலே எந்த விதமான உறவு சுகமும் தேவையில்லை. ரெண்டு பேருமே இதை தாண்டி சென்றவர்கள். ஆனா மிக எளிமையான ஆழ்ந்த இனிமையான அன்புத்தன்மையினாலே நடக்கின்ற லீலை அது. கோபியர்களுக்கும் தெரியும் கிருஷ்ணன் எந்த இடத்துல தோன்றணும், கேட்டாலும் அந்த இடத்துல தோன்றி அவனால தரிசனம் கொடுக்க முடியும்னு. ஆனாலும் ஒரு எளிமையான பொறாமை, இல்ல இல்ல அந்த கோபியோடய ரொம்ப நேரமா இருக்கான், என்ன திரும்பியே பார்க்கல. சாதாரண பொறாமையாக இருந்தால் அவர்களை கோபியர்கள் பக்தர்கள்னு நாம மதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம். எளிமையான பொறாமை, விளையாட்டுத்தனம், அதையும் செய்து பார்த்தல், அதையும் வாழ்ந்து பார்த்தல், அது வார்த்தைகளால் விளக்க முடியாது. யாராவது அந்த உணர்வை உங்களுக்குள் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உணர்வு புரியுமே தவிர வார்த்தைகளால் புரியவே முடியாது. ரொம்ப அருமையா ராமகிருஷ்ணன் சொல்றாரு. ராமகிருஷ்ணர் போய் ஒரு சிஷ்யர் கேட்கிறாரு, பகவானே வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலை ஞானம் தானே அப்படின்னு. அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு, இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த பக்தர் கேட்கிறார், அப்ப என்ன என்ன எது உயர்ந்த நிலை அப்படின்னு. அவர் ரொம்ப ஆச்சரியமா போகுது, ஞானத்தை உயர்ந்த நிலை இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, ஞானத்தை விடவும் மிக உயர்ந்த நிலை ஒரு ஞானியோடு லீலை செய்து விளையாடி வாழ்வதுன்னு சொல்றார். ஞானத்தை விடவும் உயர்ந்த நிலையா? ஏன்னா ஞானத்துல கூட அத்வைத சுகத்துல நின்றுறீங்க, அத்வைத போதத்திலே லயித்து நின்று விடுகின்றோம். ஞானத்தை தாண்டி ஒரு ஞானியோடு விளையாடுகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, வாழ்கின்ற ஆனந்தம், அது ஞானத்தை தாண்டிய ரசம். நித்யானந்தம் சரணம் கச்சாமி.